சென்னையில் உள்ள நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கடந்த 1ஆம் தேதி மாலை லியோ படத்தின் வெற்றி விழா நடந்தது. இதில் விஜய், அவரது அம்மா ஷோபா, சந்திரசேகர், நடிகை த்ரிஷா, நடிகர்கள் அர்ஜுன், கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆனால் விஜய் மனைவி சங்கீதா இந்த வெற்றி விழாவில் பங்கு பெறவில்லை. ஆனால் கடந்த முறை நடந்த விஜய் பங்கேற்ற இதுபோன்ற விழாக்களில் சங்கீதா தவறாமல் கலந்து கொள்கிறார். விஜய் அருகிலே அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிப்பார். ஆனால் இந்த முறை விஜய் அருகில் அமர்ந்திருந்தது நடிகை த்ரிஷா தான். இதுகுறித்து நடிகர் பத்திரிகையாளர் பைர்வான் ரங்கநாதன் நேர்காணல் ஒன்றில் கூறியதாவது, நடிகை சங்கீதா பேச்சை மீறி லியோ படத்தில் த்ரிஷாவுடன் விஜய் நடித்ததே வில்லங்கமான விஷயம். இது லிப்லாக் தந்ததெல்லாம் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும். த்ரிஷா வந்ததால் லியோ வெற்றி விழாவுக்கு நான் வரமாட்டேன் என்று சங்கீதா கூறியிருக்கிறார். த்ரிஷா வந்த காரணத்தால் லியோ விழாவுக்கு விஜய் மனைவி சங்கீதா வரவில்லை. ஆனால் மகன் என்ற முறையில் விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகர் கலந்து கொண்டுள்ளார். மனைவி குடும்ப பிரச்சனை சரி செய்ய முடியாத விஜய் நாட்டை எப்படி வழிநடத்தப் போகிறார் என்று தெரியவில்லை. வெளிநாடு செல்லும் போது மனைவி சங்கீதாவை பார்க்க விஜய் சென்றால் அவரை பார்க்க சங்கீதா மறுத்துவிடுகிறார் என்ற தகவலும் உள்ளது. இந்த கருத்து வேறுபாடு இன்னும் அதிகரித்ததால் எதிர்காலத்தில் பாதிப்பு அதிகமாகும். அரசியலுக்கு வருவதாக கூறும் விஜய் மனைவியுடன் சேர்ந்தால் மட்டுமே பெண்களின் ஓட்டு கிடைக்கும். வயது வந்த மகன் மகளுக்கு தந்தையாக இருக்கும் விஜய் இப்படி லிப்லா காட்சியை நடித்ததால் மகளின் நண்பர்கள், மகளின் தோழிகள் இது பற்றி அவர்களிடம் கேட்டால் மகனும் மகளும் சங்கடப்படுவார்களோ என்று கூட நினைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் பைர்வான் ரங்கநாதன். நன்றி.